चेनो ये ना आजे ये पाइप डिवोडी वाला ये अप्पा यार माँ सुन माँ यार माँ या अप्पा ये ना ये तो ना तड़ो सोले के अप्पा यार ने मटके के कोड़ा देने ये ना चेनो ये ने पड़ी पढ़ते रहे अम्मा अंदर कुमारनो सारे वनो स्कूल ला अप्पा मेरे तेरे आधे वन सोले ने केंडल पन रंग माँ सुन माँ ये अप्पा यार माँ அவர் ஒரு உத்தமரடா அதுக்கு மேல என்ன ஏதோ கேட்காத வீட்டுக்கு போடா முடியாது நீ சொன்னா போவேன் வீட்டுக்கு போடா இல்ல நீ சொன்னா நாலு பேருக்கு மத்தியில ஏமாந்த வாங்காத வீட்டுக்கு போடா போடா என்ன ஏதோ கேட்காத அடி பலமா இருக்கு விலாயலம்பு உடைஞ்சு இதயத்தையே பாதிச்சிருக்கு உடனே ஆபரேட் பண்ணியாகணும் டாக்டர் டாக்டர் எங்க அம்மா வேப்டியாவது காப்பாத்துங்க டாக்டர் இந்த மருந்து எங்க கிட்ட இல்ல உங்க அம்மா காப்பாத்தணும்னா உடனே இந்த மருந்து வேணும் நாங்க இருக்கோம் டோன்ட் வரி உடனே இந்த மருந்து கேட்பட பண்ணு சீக்கிரம் வந்துருப்பா அம்மா இனிமே அப்பா யாரேன் சத்தியமா கேட்க மாட்டேம்மா சீனோ என்னம்மா பண்ணதுக்கு என்னடா பண்ணுவே தெரியலம்மா मरूद என்னப்பா அது இவ்வளவு மருந்து கேக்குற பணத்தை கேட்டா பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றியே எங்க அம்மா சாகற மாதிரி இருக்காங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போ போப்பா காலம் காத்துல போப்பா ஐயா என்ன தம்பி எங்க அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க ஐயா மருந்து வாங்கணும் ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஐயா இங்க பாருப்பா இது மாதிரி எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு आता கிட்ட நல்லபடியா குணமாவணும்னு வேண்டிட்டேன் குணமாயிட்டாங்க இப்ப காணிக்கை செலுத்திட்டு இருக்கேன் நீயும் வேண்டிக்கப்பா ஆத்தா காப்பாத்துவா டேய் 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 நில்லு புடிங்கடா புடிங்க டேய் நில்லா இந்தாப்பா ஜாக்கிரதை எடுத்துட்டு போ याने नेहरत के मरने को उनको अंदर दांव का मब पड़ा चिरपान इतने ये दामे मुड़ने को चिरपा हाँ ना पड़ी क्या सर दो इसलिए चिर लिया अरे ना
வீட்டை விட்டு ஊரை விட்டு வேலை கிட்ட வேணும் என்று பட்டணத்தில் நித்தம் நித்தம் சேர்ந்தோடு கூட்டம் மானம் விட்டு ரோஷம் விட்டு மதி கெட்ட பெயரெடுத்து கையை கட்டி காத்து நின்றும் ஏதுமில்லை மாற்றம் படிச்ச பேருக்கும் படிக்காத பேருக்கும் வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல எப்படியும் நமக்கு ஒரு மாற்றம் வரும் மேலே எதிர்பார்ப்பவருக்கு மூளை இல்ல மூளை இல்ல நீ வந்ததான் ஜெயில் கூட வீடா மாறிடுது இந்த கையெழுத்து போடு அதே அழுக்கு ரெஜிஸ்டர் எழுதாத பேனா இந்தாப்பா சீனுவ தேர்ட் டிவிஷன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ
உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்தால இப்ப அத மூணு வீல்ல மாட்டி மிதி மிதின்னு மேய்ச்சிட்டு இருக்கான் ரிக்ஷா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்தேன் ஜார்ஜ் பையன் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு வீட்டு வாடகை கட்டியாச்சு ஒரு மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு கொடுத்தாச்சு சலீம் உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடத்தியாச்சு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான் நிக்கா நிக்கவே நிக்காது ஜீசஸ் இந்த ஆர்வக் கோளாறு ஆல்பர்ட்ட நீ தான் காப்பாத்தணும் யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ் உன்னை வேண்டிக்கிறேன் அடையாறு போன வர முடியுமா தாராளமா போலாம் வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயம் சீக்கிரம் போகணும்பா ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் உண்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா சீக்கிரமா போன வரியா இல்லையா வர முடியாது யோ அல்ல என்ன பையா நீ வாப்பா சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம் ஐயோ ரொம்ப முக்கியமான விஷயம் போனானே அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீச ஜெயிலுக்கு வரும்போது என் பொண்டாட்டி செத்து போயிட்டா தம்பி கண்ணு தெரியாத என் ரெண்டு பிள்ளைங்களும் தெருவுல அனாதையா நிக்குது தம்பி நீங்க தான் தம்பி என் பிள்ளைங்களை காப்பாத்தணும் முதல்ல கண்ணை தொட கண்ணை தொட இந்த பாருங்க எல்லாம் கேட்டுங்க உள்ள வந்தனா நீங்க வெளியே இருந்தா என்ன சுத்தி இருக்கிறவங்க நீங்க இல்லைன்னா எனக்கு சொந்தம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல நீட்டா எழுதி கொடுங்க அதை நான் நீட்டா முடிச்சு வைக்கிறேன் ஓகே நீங்க விடுதலப்பா சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்க ஓ தேங்க்யூ தேங்க்யூ அண்ணே லிஸ்ட் எழுதியாச்சா இதுதான் பிரச்சனையா இன்னும் கொஞ்சம் இருக்கோ ஓவர் டைம் தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் பாய விரிச்சு போனாண்டி தூங்கி நந்தவனத்தில் ஏய் அச்சு ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீ தூங்கலையா நானும் தூங்கல எங்க பாட்டியும் தூங்கல அம்மா தெரியாம நான் இங்க ஓடி வந்துட்டேன் அம்மா அம்மா நீ சாப்பிட்டியா இந்த உலகத்திலே என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீ தாண்டாக்கண்ணா மா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட கொஞ்சம் சோறு சோத்துல நிறைய தண்ணி அம்மா சொன்னா அது சாப்பிட்டா பசிக்காதுன்னு ஆனா பசிக்குது பிரியாணி சாப்பிடுறியா பில்லால் ஹோட்டல் பிரியாணி வாசனை பாரு தூக்குதா ஒரு ஸ்பெஷலா செஞ்சது ஒரு புடி புடி இன்னைக்கு நல்லா இருக்கா சூப்பர் எலும்பு கடிக்கிறியா கடியா கடி நல்ல கடி கடிடா முருங்க மாதிரி கடி உனக்கு நான் எதுல குறை வச்ச திருட்டு காசுல சாப்பிடுறத விட பிச்சை எடுக்கலாம் வாடா போடா உள்ள போ இனிமே போவியா இனிமே அங்க போவியா உப்பு போட்டு குடிச்சாலும் போதும் நினைக்கிறவனா கோழி கூவிருச்சா கோழி எல்லாம்
என் மேல இருக்கிற பிரியத்துல உன் மருமகளுக்கு தெரியாம தினம் தினம் எனக்கு டீ குடுக்கறிய. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட இன்னும் என்னென்ன நான் வாங்கி குடிக்கணுமோ. பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இத பாரு பாலமா, என்ன பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வாழ்த்துறத மோசமா நினைப்பேன், நல்லவங்க திட்டுறத பாசமா நினைப்பேன். படபடன்னு பேசுறாள் ஒளிஞ்சு. அவ மனசு பூ மாதிரிப்பா, எதையும் மனசுல வச்சுக்காத. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கற, அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. எலுமிச்சம்பழ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு, அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் ரெண்டு தடவை பிறந்த நாள். மூணு நாலு மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதோ உங்ககிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு? அவங்கிட்ட எடுத்து வாங்கிக்க. அது யாருமே. தேங்க்யூ. இதோ பாரு ஆல்பர்ட்ன, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்சிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனா, இந்த தொடப்பு குச்சியை மந்திரிச்சு விட்டாம இருக்கானுங்களே, இந்த ரெண்டு பேருக்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க, அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர். ஃபீல் இட். பாரா, இவன் ஓண்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரிதான். நல்ல போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. தீக்குச்சி. ஏண்டா இத போய் மூஞ்சிங்கிறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். லே, என்னடா தூங்குற? தூங்குற பாசினும். நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வைக்கிறான். முழிக்கிறதே இல்ல, முடிவு பண்ணப்பா. முழிச்சாதான்டா லட்சுமிகரம் தெரியும். குறட்ட வேற. சீனு, அங்க பாரு, அந்த பொண்ணு தலையில பூ வச்சிட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம். முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம். வா பாக்கலாம். ஹலோ மிஸ் லட்சுமிகரம். லட்சுமிகரம், A-M-I-S-S, miss. Give me a K-I-S-S kiss. A-M-I-S-S, miss. Give me a K-I-S-S kiss. I will hit your handy, hold your sweet H-A-N-D-Y hand. And then you will be love you all the T-I-M-E time. You are the B-S-T best of all the R-E-S-T best. And then I'll only be love you all the T-I-M-E time. இது எங்க சொந்த வா.
நந்தவனம் சந்தரவனம் சந்தரவனம் நடக்குது நந்தவனம் 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 இது எங்க சந்தர்ப்பனம் 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 அடிக்கணும் சைட்டு அழ அது நம்ம ரைட்டு அடிக்கணும் சைட்டு அழ அது நம்ம ரைட்டு துடிச்சா ஒட்டிக்கோ பைகள் என்ன ஒட்டிப்போ நடக்குது நந்தர்ப்பனம் 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 இது எங்க சந்தர்ப்பனம் 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 எனக்கும் ஃபாதருக்கும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ப்ளீஸ் போங்கள் உங்க பர்ஸ் ஒண்ணு இல்ல எடுத்துட்டேன் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்காரு நீ கேட்டா நான் தரமாட்டேன் ஐயோ நான் கேட்டா நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க ஃபாதர் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு அவசரமா மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுது 19 பரிசு அடிச்சா அப்பவும் பணம் பத்தல பாய் பசங்க அவன் காஞ்சி போய் கிடக்குறான் உங்களை மார்க்கெட்ல பத்து உங்களை கேட்கலாம் இருந்தேன் கேட்டுக்கலாமே அதுக்குள்ள இந்த 19 பரிசுக்காரன் என்ன தொடத்திட்டு வந்துட்டான் கேக்கிறதுக்கு டைம் இல்ல கப்புன்னு கை விட்டு கபால் உங்க பரிசு அடிச்சிட்டேன் சூழ்நிலை தான் காரணம் ஃபாதர் அந்த சூழ்நிலையும் மீறி ஒருத்த நல்லவனா வாழணும் அதுதான்ப்பா வாழ்க்கை சீனு தயவு செஞ்சு ஒரு ரூட் நீ மாத்திக்கணும்பா ரூட் ஃபாதர் தேங்க்யூ வெரி மச் நல்ல வேலை ஞாபகம் விட்டீங்க will be நல்ல ரூட் நிறைய பிரச்சனை இருக்கு உங்களை அடுத்த சனிக்கிழமை வந்து பாக்குறேன் ஓகே சீனு பை ஃபாதர் நில்லுப்பா
டேய் அச்சு நீ எங்கடா இங்க வந்த போ வீட்டுக்கு போ நம்ம பாட்டிக்கு பக்கத்துல திண்ணையில நிறைய இடம் இருக்கு நீ வந்து படுத்துக்கோ அங்க எல்லாம் நான் வர கூடாது போடா நீ நினைச்ச நானும் நனிவேன் டேய் நான் ஜோரங்கிட்ட வந்துரும் நீ போ நீ போ வா ஜெஜெஜோ சொன்னா நீ கேட்க மாட்டியே சீனுவே நான் தாமா கூட்டு வந்தேன் வாடா இங்க मरचालो கௌரவத்தோட குடிக்கணும்னு நினைக்கிறவனா என்ன மச்சி கலருங்களே காணோம் பசன் பக்கம் போலாமா பாறா பையனை கூட்டிட்டு பதிவிருதை வராடா ஓ வெள்ள போறா பாவண்டா கூப்பிட்டா மாட்டே நான் சொல்ல போது புடுறா ஏமா இருமா ரொம்ப அழகா இருக்க நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறேன். என்னடா நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். பதில் சொல்லாம போனா எப்படி? தீ குச்சி வளக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு இல்லடா இல்ல என்னடா இது கத்தி எடுத்தே கத்தி பேசாத என்னடா இது கத்தி எடுத்தே புத்திய வச்சு புளைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அதனால தான் கத்திய கையில எடுத்துட்டேன் என்ன பண்ண போற அங்க வா எங்க என்ன தெரியுது ஃபைனான்ஸ் கம்பெனி அங்க பணம் போறதுக்கு எவனாச்சு ஒருத்தன் புட்டியோட வரத்தான் போறான் என்கிட்ட மாட்டத்தான் போறான் சீனு ஜெயில இருந்து வரதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது பரபரப்பா எரியத்தான் போகுது அத வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயம் ஆகத்தான் தான் போகுது அங்க வா அவசரப்பட்டு கொலை விழுதுடா என் கொலை நடக்குது வேணாண்டா வேணாண்டா Open the door. Amma! உடனே உடனே வடக்கத்து கொள்ளக்காரை போடு உடனே வாமா வாடா அறிவால கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே இந்த யோசனைடா அந்த பாவம் போடா ஏய்
எந்த பொண்ணு கோசம் நீ சண்டை போட்டியோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. நிஜமா? ஆமா, அந்த ரவுடி தான் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆயிருச்சு. உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கும். எல்லாரும் லிஸ்ட் எடுக்க. ஒவ்வொருத்த பிரச்சனையும் மாத்தி எழுதிக்காதீங்க, நான் சொல்றேன். ஏன் இருந்தாலும் எப்பவும் சோகமாவே இருக்காது. பெரியவரே, ஹலோ ஓல்ட் மேன், சீனு நானும் வந்த நிலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே உட்கார்ந்துருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. நான் எனக்கு ரிலீஸ் ஆகி போறேன், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன். தம்பி, மனித அபிமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. உன்னால அது முடியாது. என்னால முடியாது, நீங்களே முடி பண்ணிக்க போல இருக்கு. நான் வழிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்ட பாருங்க, என்ன சொல்லணும். உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிடு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம், வேலை மிச்சம். கோ, ஹேய், நீ உன் வாய்ஸ் தமிழ்ல பேசுற, உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு. உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு, முடியுமா? நான் ஆதிசேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பமோ வாழ்க்கையோ கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு தவிர சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவளை என் வாரிசா நினைச்சு வளர்த்தேன். என் சொந்த கவலையை மறக்க குடிபோதைக்கு அடிமையான அப்பத்தான் அவளோட சித்தப்பாவும் அவர் மகனும் அவ பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் அபகரிக்க சதி பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க இதை நான் அவகிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்து என் குடிப்பழக்கத்தை சாக்கா வச்சு என் மேல வீண் பழி சுமத்தி இங்க தள்ளிட்டாங்க. நான் எனக்காகவோ என் சொத்துக்காகவோ கவலைப்படல, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாத்த முடியுமா? என்னப்ப பாக்குற, அவளை காப்பாத்தணும், நான் நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். சூதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும்? உன்னால அது முடியுமா? எப்போ உங்க பிரச்சனையை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்துல இருந்து உங்க பிரச்சனை இல்ல, இந்த சீனுவோட பிரச்சனை. அப்போ நான் உன்னை நம்பலாமாப்பா? பெரியவரே, சீக்கிரமா யாருக்கு வாக்குறுதி கொடுத்துட கூடாது, அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும். சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். காயத்ரி, நம்பர் 27, ஈஸ்வரி கார்டன், அண்ணா நகர், மெட்ராஸ். ஈஸ்வரி கார்டன். இல்ல, யாரியா நீ? என்ன என்னைய யாருன்னு கேட்ட நீ? உன்னதான். காயத்ரி இருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடு காயத்ரி. அங்க குணசேகர ஐயாவும் ராஜசேகர ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாது. அவங்க வேற இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? தள்ளு 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 தள்ளு. நான் சொல்ற விஐபிக்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? ஜாக்கிரதையா இருக்கணும். பாயா மாமா, பாயா பாதியா நோண்டிக்கிட்டே இருந்துச்சா? விடு விடு கையா. மாமா, ராஜசேகர் மாமா, ராஜசேகர் மாமா. அப்பா, எத்தனை வருஷம் ஆச்சு? அதே கம்பீரோ, அதே சுருட்டு, தலைதான் கொஞ்சம் நரைச்சு போச்சு. எங்க அந்த தடியே குணா? டேய் குணா, நான் இருக்க. குணா, என்னடா இப்படி வச்ச வச்சு ஒட்டக ஜீவிக்கு மாதிரி வளர்ந்துட்ட? என்ன இது, ரெண்டு தொங்குது? தம்பி, நீங்க யாருன்னு தெரியலையே. மாமா, மாமா என்ன யாருன்னு கேட்டாரு? ஐயா, நீங்க கொஞ்சம் எந்திருக்க, நானும் என் மாமா கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி நில்லுங்க. சாரி சாரி. அவர் நிக்கட்டும் மாமா, நீங்க உட்காருங்க. என்ன மாமா, என்ன மாமா இப்படி கேட்டீங்க நீங்க? நானா சீனிவாசன்? சின்ன வயசுல நீங்க கூட என்ன செல்லமா சீனுன்னு கூப்பிடுவீங்க. திருவாரூர்ல நீங்க கணபதி தெருல இருந்து பாரு, நாங்க பக்கத்திலேயே சுப்பிரமணிய தெருல இருந்தோம். நான் கூட அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க திருவாரூர் தெரு முன்னாடில இருந்து இருக்கிறப்ப நானும் இந்த தடியனும் பின்னாடில இருந்து தழுவோம். அப்ப இவ அரக்கா ட்ரௌசர் போட்டு ஜட்டி கூட போட மாட்டான். இப்ப அந்த பழக்கம் இருக்கா? எங்க போறா ஜட்டி போட வாக்கு வச்சிருக்கோம். மாமா கூட கொஞ்சம் பேச்சு வந்துடா. டேய் என்னடா கோச்சுக்கிட்டியா? சும்மா தமாச்சு. சின்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோலி விளையாடுவே. அப்ப கூட அடிக்கடி நான் தான் ஜெயிப்பேன். நீ கூட தோசை தாங்காம போன்னு மூக்க அழுக அழுவேன். அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்பா காயத்ரி கை குட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டூமா குழி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்கி போச்சேன்.
அப்போ வீங்கின மூக்கு தானே இது, இன்னும் அப்படியே இருக்கு. என்னடா அடிக்கிற, இன்னும் ஞாபகம் இல்ல. நெனை வந்துருச்சு. வந்துருச்சு. ஆமா, நீ போய் சொல்ற. நிச்சயமா நெனை வந்துருச்சு. இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது, அதிகம் எனக்கு தெரியுமா. நான் தான் வந்துருச்சுன்னு சொல்றேன். இல்ல, ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா, இல்ல திருவாரூர்ல தேர்தல்னு மறக்க முடியுமா? டாய், உன்ன மாதிரி கண்ட கண்ட திருட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லித்தான் அல்சேஷன் டாக் வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப நீ எதுக்கு? டாய், அத்து மீறி உள்ள வந்த எலும்பு வேற சத வேறன்னு தனித்தனிய பிச்சு பிடி வச்சாக்குறேன். உள்ள விடுற சும்மா தமாஷ். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா? அதான் இப்படி இப்படிதான். ஏய், அப்புறம் வரண்டா பட்டா. எனக்கும் இந்த சீனு அவன் வாழ்க்கையில யாருக்கும் பயப்படதே. தூங்கு. ஏண்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீண, கிளாஸ் போர்த்து கிரேடு. எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தையே ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். ஹலோ மிஸ்டர் பாகவதர், சொல்லுவாய் போல் இருக்கு. காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சீவ் பதில் சொல்றாரு. எல்லாரும் அப்படித்தானே? சரி,
ஒண்ணும் விளையாட்டுக்காக உங்க வீட்டு சுவரில் உதிக்கல. உன் உயிருக்கு உண்மையிலே ஆபத்து. நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தப்பாவும் அவர் பிள்ளையும் நல்லவங்க இல்ல, ரொம்ப கெட்டவங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நேத்து கூட அதுக்கு தான் வந்தேன். என்னை காப்பாத்துக்க எனக்கு தெரியும். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோ சும்மா இருக்க பொறியாளியா நீ? கா கான்னு கழுது மாதிரி இருப்பா. உன் மாமா ரொம்ப நல்லவர், அவர் போய் ஜெயில பாத்தினா உனக்கு எல்லாம் உண்மை புரியும். என்ன நம்புறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு உன் இசைக்கு. இல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ நிச்சயமா கேட்டே தான் ஆகணும். நீ நம்புற உன் சித்தப்பாவும் அவர் பையனும் நல்லவங்க இல்ல, ஜெயில இருக்கிற உன் மாமா மட்டும்தான் நல்லவர். எனக்கு வழிய விட. வழிய விடுறதா? உன்னை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். காயத்ரி, நான் சீனு பேசுறேன், உன் உயிருக்கு ஆபத்து, என்ன நம்பு. காயத்ரி காயத்ரி, என்னம்மா என்னாச்சு என்னாச்சு கண்ணு? சித்தப்பா யாரோ ஒருத்தர் என்ன விடாம திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. யாருமா அவ? யாரு? மாமா தான் நல்லவரா, நீங்களும் அண்ணனும் கெட்டவங்க. ஆடா ஆண்டவா ஆண்டவா, என்னத்த சொல்ல. அம்மாடி, காந்தியவே சுட்டு கொண்ட நாடுமா அது. என்னதான நல்லவன் சொல்ல போறானுங்க. போட்டும் போட்டும். டேய் குணா, தங்கச்சி பத்திரம் பாத்துக்கடா. சரிப்பா. தங்கச்சி நீ தூங்கிட, நான் இருக்கேன். ஒரு தூசி துரும்பு கூட நெருங்க விட மாட்டேன் தண்ணே.
அப்படியே நெருங்கினார். எருப்பா மாறிடுவார். ஹாய் புல்புல். மாமா பார்த்தியா, அவர்கிட்ட பேசிட்டியா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ நீ மாமாவை பாக்கல, அவர்கிட்ட நீ பேசல, அப்படிதானே? இதுக்கு பதில பதில அவங்க சொல்வாங்க. எவங்க? ஹலோ கோலி, ஹவ் ஆர் யூ? நான் கூட இங்க சும்மா அப்படி பியானோ கத்துக்கலான்னு வந்துட்டேன். இவனுக்கு தூக்க கை இருக்க கூடாது, நடக்க கால் இருக்க கூடாது, பேச வாய் இருக்க கூடாது. என்ன விஷயம் இத பத்தி வாங்க? வீட்டு போகடா, ஒரு பொண்ணு நிம்மதியா இங்க வந்து பார்க்க முடியல. எங்க பேசிக்கிட்டு இருக்க என்ன வேண்டாம் சொன்ன தெரியாதுதான் வர வாங்க வெளிய. உன்னை காப்பாத்துறதுக்கு வரல, நான் உன்னை காப்பாத்த கூடாதுன்னு வந்தாங்க. அவங்க எத்தனை பேர் வந்து என்ன அடிச்சு போட்டாலும் சரி, உன்னை காப்பாற்ற போற ஒரே ஆள் நான் போற. இதுதான் நீ போக வேண்டிய ரூட். என்ன எங்க கூடி போற? ப்ளீஸ் நிறுத்து. ஷட் அப். என்ன விட, என்ன எங்க கூடி போற? எங்க சித்த பக்தர் சவுன விட மாட்டாங்க. என்ன விட. கம்பத்துல குச்சியை சுருகி ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் எடுத்து வந்திருக்கிறேன். டயல் கே ஃபார் கில்லிங்.
ஹலோ, உன் வீட்டு குலவிளக்கு கான சரஸ்வதி காயத்ரி இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா? கஸ்டடியா? ஏய், யாரா நீ? அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு செவரகிரி குதிச்சு உள்ள வந்தனே, தேர் திருவாரூர் தேர் ஞாபகம் வந்துருச்சா? எங்க காயத்ரி நடா பண்ணீங்க, எங்களுக்கு எல்லாமே அவதாண்டா. இன்னும் ஒண்ணும் பண்ணல, சும்மா தமாஷா கடைச்சிட்டு வந்து என் பக்கத்துல தான் உட்கார வச்சிருக்கேன். டேய் குணா, எங்கடா போய் தொலைஞ்ச? என்னப்பா? டேய், உன் தங்கச்சி கடத்திட்டாங்களாடா? கடத்திட்டாங்க? ஆ, யாரு? அன்னைக்கு செவிலர் குச்சா இல்ல, உன் தோல கைப்பட போனானே அவன் தான். கொஞ்சம் வரேன். ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளு. உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். ஆ, 5 லட்சம் கேக்குறான்டா. வெடியறதுக்குள்ள அந்த பணம் என் கைக்கு வரல, உன் பொண்ண நீ உயிரோட பார்க்க முடியாது. ஐயோ, உன் தங்கச்சி சாவடிச்சிருவான்டா. உன் பொண்ணை மிச்ச கதையை சொல்லுவா கேளு. பேசு. காயத்ரி பேசுற, காயத்ரி பேசுற. சித்தப்பா, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அம்மாடி, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க. சித்தப்பா, நான் இருக்கம்மா, நான் பாத்துக்கிறேன்மா, நீ கவலைப்படாத. நான் உன விட்டுறேன், எப்படியும் உன்னை காப்பாத்திரமா. தங்கச்சி, அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. போதும் போதும். டேய் கோலி, நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. பணத்தை எப்ப கொண்டு வரணும், எங்க கொண்டு வரணும், இன்னும் ஒரு மணி நேரத்துல சொல்லுவேன். பணத்தை கொண்டு வரல, உன் தங்கச்சி பணம் தான். என்ன சொல்ற? பணம் கொண்டு போய் தரல, என்ன பணமா தான் அனுப்புவேன்னு சொல்ற? நான் ஆல்பர்ட் வந்திருக்கேன், பசி தீக்கிற மருந்தோட வந்திருக்கேன். யாரும் இந்த இடத்துல பசியோட இருக்க கூடாது, அப்படி இருந்தா அது சீனு பிடிக்காது. பொண்ணே, நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். பாய்ஸ், பிளேட்டு ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ. ஆ, சொல்லுங்க திருவாரூர் தம்பி. எங்க நீங்க போன் பண்ணா போடலான்னு பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? இந்த பார், அந்த 5 லட்சம் ரூபாவை எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் இப்ப நான் சொல்றேன். இரு இரு இருங்க. அட, என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்களே திருவாரூர் தம்பி? நான் உங்களுக்கு 5 லட்சத்துக்கு பதிலா 15,000 தான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. அத நான் உனக்கு எங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு தான் இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. எதுக்குன்னு கேக்குறியா? ஆட, ஒண்ணுமில்ல தம்பி, நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு, அத கொன்னு எங்கயா தூக்கி போட்டு. உன் பொண்ணு கொல்லணும், என்ன சொல்ற? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குவேன் நினைச்சேன், இவ்வளவு மோசமா இருக்கிய. சரி, இன்னொரு தடவை சொல்றேன், நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு, அத கொன்னு தூக்கி தூர வச்சு. நீ 5 லட்சம் கேட்டல, அதுக்கு பதிலா நான் உனக்கு 10 லட்சமா கொடுத்துறேன். என்னடா பொண்ண கொள்றது 15,000 பாக்குறியா? அட, நம்ம பாசம் கொஞ்சம் காஸ்ட்லியாப்பா. வச்சிட்டான் பையன், படு ஸ்பீடால இருக்கா? அப்பா அப்பா, பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டிராமா. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஓ, மாமாவை நீ நம்புனா அவர்கிட்ட நான் உன்ன கூப்பிட்டு போறேன். இல்ல, உன் சித்தப்பா தான் உனக்கு வேணும்னு நினைச்சினா நீ தாராளமா இங்க இருந்து போலாம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் போயிடாத. நீ சாப்பிடலன்னா பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு பசிக்கல. சந்தோஷம், அப்ப என்ன தீர்ப்பு அடங்க பண்ணிருங்க. ஐயோ ஐயோ, சீனு ஆற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கிடக்கணும்னு சொல்லுவாங்க. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே,
வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடிமானே ஏனடி முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோரூட்ட உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை கீராட்ட வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என் சோகம் ஏனடிமானே ஏனடி மனசை கெடுத்துட்டாங்க. நீ நல்லா இருக்கணும்னு தாமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இதை பாரு, நீ இங்க வந்தது என்ன பார்த்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதமா, உன்னை காப்பாத்துறதுக்கு சீனு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது சீனு சொல்றேன். சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. அம்மாடி காயத்ரி, அம்மா நீயேதானம்மா வந்துட்டியா? நானேதான் வந்துட்டேன் சித்தப்பா. ஆமா, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்துல இருந்து உன்னை பாக்கலையா, அதான் என்ன வச்சு ஏதாச்சும் தெரியாம தவிச்சு போய் ஏறி போச்சு பிபி. என்ன பார்த்ததுனாலயா? பார்க்காதனாலம்மா. நான் எப்படியோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் சித்தப்பா, இத உங்ககிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தா போன் எங்கேஜ்ரவே இருந்துச்சு. இருந்திருக்கும், இருந்திருக்கும். ஏன்னா நானும் போன் மேல போனா போட்டு ஏத்தெல்லாம் உன தேடிட்டே இருந்தேனா, ஒரு பக்கம் ஃபேக்டரி வேலை, இன்னொரு பக்கம் உன்ன வேற காணா. அதான் பிபி, பிபி. என்னால உங்களுக்கு அண்ணனுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா சித்தப்பா? சிச்சி, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்காக நானும் குணாவும் என்ன வேணாலும் செய்வோம். எனக்கு அது நல்லா தெரியும் சித்தப்பா. இனிமேல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் ஃபேக்டரியை விக்க போறேன். என்னமா இல்ல, இப்போதான் ஏர்பட் லாபம் வந்துட்டு இருக்கு, இப்ப ஃபேக்டரி விக்க போறேன்றியே, இது இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்ல சித்தப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன், இப்ப நான் உடனே ஃபேக்டரிக்கு போறேன். அம்மாடி, அம்மாடி சொல்றத கேளுமா. அம்மா ஹலோ. நான் தான் அப்பா பேசுறேன். நாம நினைச்ச மாதிரி காயத்ரி ஒண்ணாகலடா, அவ உயிரோட வந்துட்டான். நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். ஃபேக்டரி வைக்க போற அது டசு புசுன் கத்திட்டு இருக்கா, இப்ப நேரம் அங்கதான் வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே சமாதி கட்டிட்டு வாமா தங்கச்சி வா, உன்னை தான் எதிர்பார்த்து இருந்தேன். இன்னைக்குதான் ஃபேக்டரி லீவ் ஆச்சு. ஆமா, குடோன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஞ்சா, இத்தனை நாள் உனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம், இப்ப உனக்கே தெரிஞ்சு போச்சு. நம்ம ஃபேக்டரி சிகரெட்ல நல்ல தரமான கஞ்சாவை கலந்து ஊர்ல இருக்கிற விஐபிகள் மூலமா வெளிநாட்டுக்கு வித்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம். இட்ஸ் எ குட் பிசினஸ். அட பாவீங்களா, உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மாமாவை தப்பா நினைச்ச, நீங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அடடடட, என்னம்மா தங்கச்சி, அண்ணனையும் சித்தப்பாவையும் துரோகின்னு சொல்லாமா, தப்பு இல்ல. உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ணுவேன்? நான் இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீ எங்கே தப்பிச்சு போக முடியாது. டேய், அதான் சொன்னேன், நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் நைனா, அதான் நானும் சொல்றேன், நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. திருவாரூர் திருவாரூர் தான். அதற்கான அங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சீனு, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி.
கூடிய சீக்கிரம் மிஸ்டர் ஆதிசேஷன் இரவராஜன் நிரூபிச்சு அவரை விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். சினுனா அதெல்லாம் ஒண்ணு வேணா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யூ ஆர் ஃப்ரீ. இதே கையில வச்சிருக்க தூக்கி தர போடு. சும்மாறா, இதோட மகிமை உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதே எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவனாக முடியாது. அண்ணா தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய்விடுகிறீர்கள். சீனு காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இவன் நில்லுங்க. ஓடெல்லாம் தலையில விழும், காலுக்கு நடுல எழி ஓடும். அது மட்டும் இல்லீங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. வெட்டி பயில, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன், பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ அந்த லெப்ட் சைட்ல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து அந்த தாப்பால் கையோட வந்துடும். ஐயா கிடைக்கலையா? இப்பதான் கிடைச்சது. என்னையா தம்பி கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கு, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது, எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்க அம்மா சொன்னா அவரும் உத்தமர் தான். ஐயா அந்த துண்டு கொடு. ஐயா ஐயா போறீங்க ஐயா? துண்டு சார் 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 சார், என்ன அதுக்குள்ள புதுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. பெரியவரே பெரியவரே, நீங்க நம்ம வீட்ல இருந்து கண் கலங்கி வண்டி ஏறி போயிட்டதா அந்த பீடி பையன் சொன்னா? நீங்க எங்க அம்மா பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் பொல பொலன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டேன். நான் ஒரு மடையன், அறிவே கிடையாது. நீங்களே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க, உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாருக்கிட்டயும் என் கதையை சொல்லவே போறது இல்ல. நீங்க ஓ இங்க வந்துட்டீங்களா, தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தம்பி உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட, என் மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். நீ பாக்குற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி, ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி. பெரிய தேயிலை சீட்டுக்கு சொந்தக்கார என் அப்பா, அவரோட ஒரே வாரிசு நான் தான். அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன்.
அப்பதான் அவளை பார்த்தேன். கல்யாணி, அவளை பார்த்த உடனே நான் என் மனசு பறி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன். அவளோட அழகு மாத்திரம் இல்ல, அவளோட மனசு எனக்கு பிடிச்சது. என் மேல இருந்த நம்பிக்கையில அவ தன்னையே இழந்தா, நான் என்னை இழந்தேன். எங்க காதல் என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது. ஏன்னா என் வாரிசு அவ வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்சா, எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது. நான் உன்னை எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்புனேன். நீ என்னடா, யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வந்து நிக்கிற. நான், உங்க அம்மா, நாங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம் வேணும்னா இப்படி உள்ள போ. இல்ல, அந்த இலை பறிக்கிற கழுத தான் முக்கியம்னா இப்பவே வெளியே போ. அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசா இருக்கிறத விட ஏன் வாரிசுக்கு அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ண. என்ன கல்யாணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அம்மாவுக்கு வேணா நான் பொறுப்பான மகனா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தண்டை எங்க குடும்ப சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம். ஒரு வருஷம் இருக்குமா நீ அவங்கிட்ட பழகி, அதுக்கே இப்படி துடிக்கிறியே? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். பாசத்தோட பெருசா இருக்கும் போல இருக்கு. எந்திரி, எந்திரி. இந்த பாசம் உண்மை தான். இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது, அவன் கண்ணு நீ படவே கூடாது. அத மீறி நீ அவனை பார்த்த அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன். டேய், அவனை அடிச்சது போதும், கொண்டு போய் வண்டியில ஏத்துங்கடா. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அவளை தேடாத இடமே இல்லை. எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படல. அவ இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் நான் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டுல, அதுவும் போட்டோல. நீ தினம் தினம் கும்பிடுறிய உன் அம்மா, அவதான்
என்னோட கல்யாணி. தந்தை யாரோ யாரோ என்றே தனித்திருந்தேன், எதுதான் பேரோ பேரோ என நான் தவித்திருந்தேன். தந்தை யாரென யாரென இன்றே தெரிந்து கொண்டேன், இதுதான் பேரன பேரன இங்கே புரிந்து கொண்டேன். யாரென்று கேட்டதாலே யாரென்று கேட்காமலே தந்தையை பெற்றேன். உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. லலாலா நான் எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு எனக்கு அப்பா இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுப்பா, எனக்கு அப்பா இருக்காரு. நான் போய் சொல்லுப்பா, எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு அப்பா இருக்காரு, எனக்கு அப்பா இருக்காரு. என் அப்பா கடிச்சிட்டாரு, என் அப்பா இருக்காரு. சீனு அவசரப்படாத, இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. திடீர்னு நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்னா தப்பா போயிடும். நீ ஏன் புள்ளன்னு நான் தானப்பா சொல்லணும். முதல்ல காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுறேன். அவ கோயிலுக்கு தான் போயிருக்க, உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. இதோ இதோ இப்போ இப்போ காயத்ரி காயத்ரி காயத்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுது நீ? வாஷம் கொஞ்சம் அர்ச்சனை முடிச்சுட்டு எதுவும் வாங்கிக்காம போறல, சாமியே வரம் கொடுத்தாச்சு, நீங்க போ சார். நீ வா அம்மா. சீனு முக்கியமான விஷயம், எதுக்கு என்ன இப்ப அவசரமா கூட்டிட்டு போற சீனு? எல்லாம் யா உன் மாமா சொல்லுவாரு, முக்கியமான விஷயமா நீ எடுத்துக்கிட்டு வா. நீ சீக்கிரம் மாமா உள்ள இருக்காரு, நீ போ சீனு. நீ போ. என்ன சீனு? ஐயோ நீ போ மாமா. என்ன மாமா, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? போ மாமா. என்னப்பா இங்கே இருக்க, ரெண்டு மூணு நாளா நீ சாப்பிடவே இல்லையாமே, என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு மகாபாரதத்துல கர்ணன் கதை தெரியுமா? சாப்பிடலையான்னு கேட்க வந்தா கர்ணன் கதை தெரியுமான்னு கேக்குறியே. அந்த கர்ணன் மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ணன் இருக்கான். இந்த கர்ணன் ரொம்ப வித்தியாசமானவன் பாலம்மா. சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது.
எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரா அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாருங்க. என் அப்பா யாரு? அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மா அவால சொல்ல முடியல. ஆனா பைய கேட்டுட்டானே சொல்லாம இருக்கவும் முடியல. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு திரும்ப பாலம்மா? தற்கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா. தான் ஆனா அதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடுனான். ஆனா அந்த மகாபாரதத்து கர்ணன அவன் அவன் அம்மா தடுத்துட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாரதத்து கர்ணனையும் அவங்க அப்பா தடுத்துட்டார். நீ போய் சொன்னா இந்த உலகம் நம்பாதரா? நான் சொல்லுவேன். சரி அப்பாவே சொல்ல போறாரு தான் ஆனா அதை இல்லைன்னு. அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓடுனான் பாலம்மா. ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா? அவன் அப்பா இறந்து போயிட்டார். சொந்த அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல முடியாம ஐயான்னு சொல்லி அழுதான் பாலம்மா. ஏன் பாலம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த உருவமே நிலைக்க மாட்டேங்குது? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையா? புரியல. எனக்கும் புரியல பாலம்மா, எனக்கும் புரியல. தலைவலி மாத்திரம் ஒண்ணு வேணுங்களே? ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த மண்டல் தான் புதுசா வந்திருக்க மண்டல் மேடம். மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்ப எல்லாரும் இதுதான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ அப்படியா? ஆமா இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபாய் மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போறாங்களே அதே மாதிரி ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சரி எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்தை கிட்டே போய் தெரிஞ்சுட்டு வாங்க, அப்புறம் தரேன். அப்படிங்கிறீங்க? ஆமா. சரி எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் வாங்கினீங்களே அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? என்னையா நீங்க சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க மேடம். சிஸ்டர் அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான் இருக்குது. ஆல்பர்ட் எக்ஸ்கூஸ் மீ, ஐ எம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டல் வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இல்லனா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடமா? ஏங்க நீங்களே பாருங்க. நீ நிஜமாலுமே அவுட்ரா. இனிமே நீ ஆர்வத்தோட உன் வாய துறக்க கூடாது, பிளாஸ்டரி போட்டு தான் ஒட்டணும். நிறுத்துங்க. தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னைய கராட்டா பண்றீங்க? அத கேக்க நீ யாரியா? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு உண்மைய சொல்லிடுக்கோ. இத பார், இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க, அந்த கடனை திருப்பி தரல, அதான் இந்த நடவடிக்கை. வாங்கயா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப யாருமே இல்ல, என் சித்தப்பாதான் காரணம், என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஆனா அது எங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான், அவங்கிட்ட உன்னை நான் கூட்டு போறேன். அவன் தான் சீனு, நம்ம சீனு. டேய் சீனு, இத வரேன் தெய்வமே. சீனு உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீனு? பாவம் இந்த பொண்ணு சீனு, அவங்க சித்தப்பன அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தருவுக்கு வந்துருச்சு. நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன்.
என்ன நம்பி யாரும் வர வேண்டாம். நான் எந்த உறவையும் நம்புறதில்லை. ஆல்பர்ட் பண்டியடு. அப்ப அந்த பொண்ணு பண்டியடு உன்னை ஆபத் பாந்தவன் அனாதரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது. உன்னைய நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போனன்ற எப்படி வண்டியடு? இன்னும் இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய இது நியாயமா? ஆல்பர்ட் வண்டி எடுக்க போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருமா? உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன் பாவம் தாக்கா யாருமே இல்லன்ட்டான உங்ககிட்ட வந்துச்சு நீயே வேண்டாம்னு சொன்ன. அது என் இஷ்டம். என் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும். நீயே அப்படி செஞ்சிட்ட உன் பெச்சிக்கா. ஏய் ஏய் உன்ட பேசவே மாட்டேன். இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய இது நியாயமா? பாவம் தாத்தா யாருமே இல்லன்ட்டான உங்ககிட்ட வந்துச்சு நீயே வேண்டாம்னு சொன்ன. காயத்ரி 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 காய் காயத்ரி இனிமே இங்க தான் தங்க போற. நீங்க எல்லாரும் உங்களை ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள அவ்வளவுதான் போங்க போங்க. காயத்ரி ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டேனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருதா? இதபடி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும். காத்தோட தூசி வரும். பைப் இல்லாமலே தண்ணி வரும். விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். காயத்ரி பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கம் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. வரண்டா ஏன்டா இப்படி காலங்காத்தில லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றேன்? அடக்கி வாசிங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு? அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலம் சொன்ன அதான் ஸ்ப்ரே பண்றான். நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்க போய் வாங்க. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு. ஓஏ சரவணா ஸ்டோர். அப்ப நீ போ. ஐயோ எடுத்து காலி பண்ணுங்க. ஒட்டறதுக்கு முன்னால என்ன பண்ண போற? வாங்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? அதுக்குதானே வந்திருக்கேன். ஆ இது தூக்குது, அதை எடுத்துவா. எடுத்துக்கங்க. இது வர மாட்டேங்குது. நல்லா இருங்க. இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது போது. இதபடி எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? நீ யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம். எனக்கு எதுக்குது? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க பொருளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் உன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட ஏன்
சரி வாங்க இதுக்கு மேல தாங்க காயத்ரி எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு அதான் சாமிக்கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன் காயத்ரி உனக்கு சமைக்க தெரியாதா எனக்கு சமைக்க தெரியாது சினு காயத்ரி வருத்தப்படாத உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நான் நல்லா பாடுவேன் நல்லா வீணை வாசிப்பேன் என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை உன் ஆசை உன் மாமாவோட ஆசை அது இனிமே என்னோட ஆசை புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் நடமாடும் மக்கள் வங்கி ஆமா நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட் சட்டையில பாக்கெட் இல்லாதவெல்லாம் ஒரு ஆம்பளை அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா ஏய் சார் தம்பி வீணையை கொண்டு போய் ஆட்டோல வை ம் சார் ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு பாப்பாக்கு 50 யூ டேக் 100 சரஸ்வதி சினு இந்த அக்கா என்ன பண்ணுது அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பா அடிக்கிறான் சினு சுதி சேரல சினு சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா இது ஒண்ணு உனக்கு பெரிய விஷயம் இல்ல என்ன முணுமுணுன்னு போச்சு வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே கொஞ்சம் என்ன காயத்ரி நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனாலதான் உன்னால பாட முடியல அதனால்தான் இங்க கூட்டு வந்திருக்கேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் முத முதல்ல உன்னோட குரலுக்கு தான் இத சுதி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சீனு ஐயோ நானா ஆமா நான் எதுக்கு வேண்டாம் நீதான் பாடணும் சீனு எனக்காக பாடணும் பிளீஸ் பாடு சீனு உன் முன்னே நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டா டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டா டட்டடா 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 டட்டாடண்டாடாடா Thank you.
பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு திண்டடா திண்டடா திண்டடாண்டா திண்டடா திண்டடா திண்டடாண்டா டட்டடா 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 டட்டாடா காயத்ரி இதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறே உன்னோட பாட்டும் இசையும் இந்த உலகம் பூரா கேட்கணும் இனிமே அதுதான் என் லட்சியம் இவ்வளவு நாள் ஜாலியா இருந்துட்டு இப்ப போய் ஓச்சு சம்பாதிக்கணுங்கிற எல்லாம் காயத்ரிக்காகத்தான் நான் சொன்ன இடம் இதான் சீன அங்க பார் போர்டு போட்டிருக்கு ஜீசஸ் மேல பாரத்தை போட்டு உள்ள போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் போ இங்க நடந்த விஷயத்த வெளியே எங்கேயும் சொல்லாத அப்புறம் உனக்கு தான் அசிங்கம் புரிஞ்சுதா கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு கிளம்பு புறப்படு புறப்படு சீக்கிரம் போ எனக்கு ரெண்டு கை இருக்கு தைரியம் தான் எழுங்க பாப்போம் பேச மாட்டீங்களே ஆம்பளை பேசினா பேச மாட்டீங்க பொம்பளை பேசினா வாயை இழிச்சுக்கிட்டு வந்துருக்கு சீனு அடிச்சாடி இவனுங்களுக்கு தேவைதான் போன வச்சிட்டான் போன வச்சிட்டான் பிக் பாக்கெட் அடிக்கிற ராஸ்கல் இங்க வந்து கலாட்டா பண்ண ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது தப்பு பண்ணாம இந்த சீனு அடிக்க மாட்டான் தப்பு பண்ணார் அவரு முடியாது சொல்ல முடியாது வீணா அடிபட்டு சாவாத உசுறு போலாம் ஆனா ஒரு பொண்ணோட மானம் போக கூடாது யாருமாண்டி எதுக்காக வந்திருக்க கேக்குறேன்ல மாட்டை அடிக்கிற மாதிரி அவரை எப்படி போட்டு அடிக்கிறீங்களே நீங்களா மனுஷங்களா சீனு என்ன பண்ணாரு தனியா வேலை கட்டு போன பொண்ண கைய பிடிச்சு இழுத்திருக்கான் தட்டி கேட்க வந்த பத்து பேரை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இல்ல நிச்சயமா சீனு அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு உன்ன மாதிரி பொண்ணுங்களை வேணா இவன் ஏமாத்தலாம் என்ன மாதிரி போலீஸ்காரனை ஏமாத்த முடியாது இவனை தெரியாத போலீஸ்காரங்களே கிடையாது ஆறு மாசம் வெளியில இருந்தா ஆறு மாசம் ஜெயில இருப்பான் இவன் ஒரு பிக் பாக்கெட் இல்ல நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன் நான் தகுந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன் இதோ பார் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் அண்ணா நான் தான் பவானி பேசுறேன் காயத்ரி நில்லுமா நான் சொல்றத கேளுமா நான் சொல்றத நம்புமா சீனு இப்ப எப்படி மாறிட்டான் தெரியுமா அவன் ரொம்ப நல்லவம்மா பலமா
திருட்டு காசுல வர வாழ்க்கை எனக்கு வேண்ட பாலமா? காயத்ரி, சீனு ரொம்ப நல்லவம்மா, இப்ப திருந்திருச்சாம்மா. அக்கா அக்கா நில்லுக்கா. சீனோ, ஒரு பிக் பாக்கெட் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு காயத்ரி கிளம்பிடுச்சுப்பா. இதோ பாருமா, ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நானே இதை சொல்லக்கூடாது. நாம நம்புற ஒருத்தன் போலீஸா பிக் பாக்கெட்டான்னு பார்க்க கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்க்கணும். சீனு ரொம்ப நல்லவன்மான். போலீஸ்காரனா இருந்து என்னால காப்பாத்த முடியாத என் தங்கச்சியோட மானத்தை சீனு காப்பாத்திருக்கான். இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உன் இஷ்டம். நல்லா பாடுவான்னு வேற சொல்ற. நீ என்ன பண்ற, வெளியே இருந்துகிட்டு பொண்ணை மட்டும் தனியா உள்ள அனுப்பு. போப்பா, இதெல்லாம் சகஜம். என்ன சொன்ன நீ? சும்மா இருக்க. சீனு, ரோட்ல போய் அடிதடி படிக்கிட்டு உனக்கு என்னாச்சு? ஃபாதர், நான் செய்யறது எல்லாமே காயத்ரிக்காகத்தான். அவளை பாடகி ஆக்கணும்னு நான் இங்க கூட்டு வந்தேன். அதுக்கு இவன் கேட்டான் தெரியுமா? அவரை விடு. சீனுக்காக நீ உன்னையே மாத்திக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி கிளாட் மை பாய். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு சர்ச்சுக்குவா. சீனு, இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஆரா சபாக்கு போ. அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த லெட்டர் கூட, அவர் சீக்கிரமே காயத்ரிக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. தேங்க்யூ ஃபாதர். சீனு, உன்னுடைய நல்ல மனசுக்கு கர்த்தரனைக்கு நல்லதையே செய்வார். சந்தோஷமா இருக்கணும், கவலையே படக்கூடாது. ஓகே, நான் வரேன். சீனு, நீ இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்தாதான் நானும் இங்க தங்குவேன், இல்லனா நானும் உன் கூடவே வரேன். இத பாரு காயத்ரி, உன்னை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க, சினிமாக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லா
கௌரவமா இருக்கணும். அதனால தான் உன்னை இங்க தங்க சொல்றேன். நேரம் வரும்போது நானே வருவேன். அம்மா அம்மா காயத்ரி அக்கா அவங்க வீட்டுல கோலம் போடுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கும். கோலம் போட்டு அச்சோ எடுத்து கையில போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு. ஆட்டி பாக்க போற நீ. தடுப்பே ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்டான். அதுக்கு என்னடா அர்த்தம்? பாவம்னு அர்த்தம். பாசம்னு அர்த்தம். பாசமா? அப்ப பாசம்னா அந்த அக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்னென்னமோ ஆகுது. உனக்கு அண்ணி ஆகுது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்னு. அண்ணி சொல்லணும். போடா ஆளை விடுடி. ஏய் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சின்னு அண்ணியான்னு சொல்லு சின்னு. அதெல்லாம் அண்ணியா. ஏய் ஆளை விடு சின்னு. சின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணியா சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்ட அந்த முந்திரி கொட்டை அந்த புல்புல் தானவர கூட்டி வந்த பெரிய பாடையாக்குன வீடு வாங்கி கொடுத்த. இப்போ எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போல ஆக்கிட்டேன். ஏதோ நீ திருந்தனால தான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா ஆமா. நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னடா? ஆமா ஆமா. கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. அண்ணிய காட்டு அண்ணனே, எங்க அண்ணனே அண்ணனே, நல்ல பதில் சொல்லனே. அண்ணிய காட்டு அண்ணனே, எங்க அண்ணனே அண்ணனே, நல்ல பதில் சொல்லனே. அண்ணிய காட்டு அண்ணனே. நாளைக்கு நாளைக்கு என்று நாள படுத்துறதும் ஆள படுத்துறதும் நல்லலே நல்லலே. எங்க அண்ணிய காட்டு அண்ணனே. தேடல கூட்டி வரவா உங்க அண்ணிய அண்ணிய, கனவு கண்ணிய, தங்க தேரில கூட்டி வரவா. உங்க அண்ணிய அண்ணிய, கனவு கண்ணிய, தங்க தேரில கூட்டி வரவா. பூவுக்கும் நாருக்கும் இங்கு காதல் பிறந்த கதை நாளும் தொடரும். அந்த உண்மைய சொல்லிட தங்க தேரில கூட்டி வரவா. அஹ தேரில கூட்டி வரவா. உங்க அண்ணிய அண்ணிய, கனவு கண்ணிய, தங்க தேரில கூட்டி வரவா.
தேவியே என்னுடன் நாவியே தேரில் ஏறி வரணும் நெருங்கி நெருங்கி வந்து புருகி கரைந்து மனம் நிறைந்து இணைந்து நின்று ஊருக்குள் ஊர்வலம் செல்ல தேரில் தேரில் அட தேரில் ஏறி வரணும் மனசுல வச்சுக்காத இந்த ரெண்டு அனாதைங்க மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கப்பா ஊருக்கெல்லாம் நான் பால் ஊத்தினாலும் கடைசியா எனக்கு பால் ஊத்த போறது நீ அதப்பா இருக்கணும் சங்கீத அகாடமி சார்பில் மாபெரும் இசை போட்டி தேசிய அளவில் நடக்க போகுது பரிசு கொடுக்க ஜனாதிபதியே வரப்போறாரு அந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவசியம் நான் கலந்துக்கிறேன் அப்ப நாங்க போயிட்டு வரோமா அவங்க கலந்துக்க மாட்டாங்க உன்ன மாதிரி பொறுக்கிங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என் காயத்ரி வந்து பாட மாட்டான் போட வழியா சீனு நீ சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது இவன் சங்கீதத்துக்கே அசிங்கமான வேலை வச்சவன் சங்கீதத்துக்கு இவனால அம்மால போட வழியா சீனு அவரை போசறதுக்கு நீ யாரு என்ன இந்த சீனுவ அடிக்க உயிருக்கு ஆபத்து வந்தப்ப
எவன் போய் நின்னா வரைஞ்சுக்கிட்டுக்கிட்டே இவன் இந்த சீனு அப்ப கேக்கலையா இவன் யாருன்னு எல்லாத்தையும் எழுந்துட்டு என் முன்னாடி வந்து நின்னப்ப எவன் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தான் இவன் இந்த சீனு அப்ப கேட்டாளா இவன் யாருன்னு இவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தலையில இருந்து கால் வரைக்கும் இவன் மாறிக்கிட்டு நின்னான் ஏன் இல்ல நான் கேக்குறேன் ஏன் சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படையை மிதிக்க கூடாது இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது அவ என் முகத்திலேயே முழிக்க கூடாது காயத்ரி காயத்ரி பாபா உள்ளவா நீ வெளிய நின்னுட்டு இருக்க உள்ளவா நீ இவ்வளவு தூரம் வந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா என்ன நீ இந்திரா இந்திரா எனக்கு காயத்துக்கு ஆயிரம் இருக்கும் நடுவில் நீ என்ன முந்திரி கொட்ட போ 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 காயத்ரி நீ வா உட்காரு உட்காரு குறைக்க வா வா சீனு என்ன மன்னிச்சிருச்சு நான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டு காயத்ரி என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ அந்த இசை போட்டிக்கு போறதுதான் சரி நானே அதான் சொல்லணும்னு இருந்தேன் இல்ல சீனு உன்னோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால எந்த போட்டியிலும் கலந்துக்க முடியாது இந்த சீனுவோட ஆசீர்வாதம் எப்பவும் எப்பவும் உன் கூடவே இருக்கும் பெருமக்களே நமது சங்கீத அகாடமியின் தேசிய அளவிலான இசைப்போட்டியில் முதல் பரிசினை செல்வி காயத்ரி அவர்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம் அத்தோடு சங்கீத சிரோன்மணி என்கிற பட்டத்தையும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் சீனுதா இந்த பட்டம் புகழ் எல்லாமே சீனுக்கு தான் சொந்தம் நம்பாத நம்பாத அந்த பொண்ணு சொல்றத நம்பாத நம்பாத என்ன ஆல்பர்ட் என்ன உளற சீனு அவ டிவில சொல்றதெல்லாம் பொய்யடா பொய் நீ அவளுக்காக எங்கெல்லாம் அலைஞ்சிருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க உன்னை ஏமாத்திட்டாடா குப்பு வந்து சொல்றா
ஆமா சீனு அந்த பொண்ணு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கு அங்க அடிக்கடி போறத நானே பாத்துர்க்கேன் ஏய் இருப்பா சீனு நிறுத்துப்பா காயத்ரி பத்தி என்ன சொல்றான் பாரு அவன் பேசாம அவன் அடிக்கிறத விட்டுட்டு நீ அவகிட்டயே போய் உண்மையே கேளு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுப்ப ஏய் நீ என் காயத்ரி பத்தி தப்பா சொல்லிருக்க அவ என்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டா நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது நீ போணும் போடா போடா புண்ணாக்கு போடா டேய் அங்க பாரு அங்க பாரு உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ என்ன சொல்ற தெருவுல சுத்துற நாய்க்கெல்லாம் வீடு கட்டுறது தெரியுது ஆனா கூடவே சுத்துற இந்த நாய்க்கு தெரியல பரவாயில்ல பரவாயில்ல நான் வரேன் சீனு நான் சொல்றது கேளு என்னோட வா Chino, please. இதுதான் நான் புதுசா கட்டின வீடு Chino. வா Chino. சீனு இந்த வீட்டை நீதான் திறந்து வைக்கணும் அதான் என்னோட ஆசை இது எனக்காக நான் கட்டின வீடு இல்ல சீனுக்காக நான் கட்டியிருக்கிற நந்தவனம் வா சீனு உள்ள வா சீனு இந்த வீட்டுல உன்னோட காலடிதான் முத முதல்ல படணும்
சுவிட்ச் ஆன் பண்ணா ஏசி காத்து வரும். ஜன்னலை திறந்து வச்சா தோட்டத்து மலர்களோட வாசம் வரும். ஷவர் ஆன் பண்ணா அருவியே கொட்டும். மொத்தத்துல இந்த நந்தவனம் நீ சொன்னபடியெல்லாம் கேக்கு சீனு. உனக்கு பிடிச்சிருக்கா சீனு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரிய விருந்துப்பா.
காயத்ரி, அவசரமா வர சொன்ன, இப்போ ஒண்ணுமே பேசாம நிக்கிற. கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்ன. அத பத்தி எப்படி பேசுறது இருந்தா எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கே வெக்கமா இருக்கு. பொண்ணு உனக்கு இருக்காதா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சீனு. நானும் தான் காயத்ரி. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நம்ம உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும் சீனு. என்ன காயத்ரி, யாருக்கு யாருக்கு வெயிட் பண்றோம்? சீனு வா. எங்க வா சீனு? ஹாய். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? சீனு, இவர்தான் சுரேஷ். ஹாய். ஹாய் சீனு. இவர் என்னோட தீவிர ரசிகர். நான் எங்க பாடினாலும் எனக்காக அமெரிக்கால இருந்து ஓடி வந்துருவாரு. சீனு சார், என்ன ஞாபகம் இல்ல? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தப்போ எல்லாரும் என்ன அடிச்சு துரத்துனாங்க. அப்ப நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. எஸ், தி சேம் சுரேஷ். சீனு, இவரை தான் நான் உயிருக்கு உயிரா காத்திருக்கேன். கல்யாணம் படிக்க போறேன். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். காயத்ரி எனக்கு எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லயும் காதலிக்கிற என் பேரை விட ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஜெயம்னு உங்க பேரு தான் சார் முதல்ல எழுதுவா. நான் சுரேஷ காதலிக்கிற விஷயத்த உன்கிட்ட முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எதையுமே சுயமா முடிவெடுக்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. அதனால இவர் அறிமுகப்படுத்திட்டு தான் உன்கிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருந்துச்சு. உனக்கு சுரேஷ பிடிச்சிருக்கா? எங்க காதல் திருமணத்துல எங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. எங்க ரெண்டு பேரும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் சார். நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும், எங்க நடக்கணும்ங்கறத சீனு தான் முடிவு செய்யணும். சீனு தன்னோட காசுல தான் எனக்கு மாங்கல்யம் வாங்கி தரணும். அந்த மாங்கல்யத்தை தான் நீங்க என் கழுத்துல கட்டணும். இது பாருங்க சீனு சார், இனிமே அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் கடவுள். நீங்க ஒருத்தர் மன்னியும் மட்டும். ஏன் சீனு? நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் போய் கல்யாண வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? உங்க கூட இருந்த இப்படி. சரி, இந்த வேலையெல்லாம் பார்க்க இப்பவே போகணுமா சீனு? ஆமாம் காயத்ரி, நான் அப்புறம் பார்க்குறேன். வர மிஸ்டர் சுரேஷ். காயத்ரிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணமா? என்ன சீனு சொல்ற? அவ பூ மாதிரினா அவளை சுத்துற வாசம் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ செல மாதிரினா அவளை சுமக்கிற தேர் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவ மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவ அவ என்ன கடவுள் மாதிரி நினைச்சு அவ மனசுல மாட்டி வச்சிட்டாடா. டேய், என்னடா எல்லாரும் என் வாயை பார்த்து நிக்கிறீங்க? வர வெள்ளிக்கிழமை காயத்ரிக்கு கல்யாணம். டேய், பந்தல் வேலையை நீ பார், பந்தி வேலையை நீ பார். நீங்க இந்த ஊர்லயே பெரிய மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாப்பாடு தூளா இருக்கணும். நீ பாத்திரப்படத்துக்கு ஏற்பாடு பண்ண. இந்த பேட்டையை
இந்த ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம காயத்ரி கல்யாணம் நடக்கணும். என்ன சீனு, நீ காதலிக்கிற விஷயத்த உண்மையாவே காயத்ரிட்ட சொல்லவே இல்லையா? என்ன கடவுளா நினைக்கிற காயத்ரி கிட்ட நான் ஒரு சாதாரண மனுஷனா என்னை காட்டிக்க ஆசைப்படுறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. சார் என்ன ஜாமீன் எடுக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. ஆனா சார் யாருன்னு? என் பேர் உலகநாதன். இவர் என்னோட லாயர். நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்க இந்தியன் சிட்டிசன். சுமார் 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். அத்தனை கோடி சொத்துக்கு ஒரே வாரிசான என் மகன் உங்க வீட்டு பொண்ணு காயத்ரியை காதலிச்சிட்டான். என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவிட்டான். எனக்கு என் மகன் தேவை, உங்களுக்கும் உங்க பையனுக்கும் விடுதலை தேவை. என் பணத்தை வச்சு உங்களுக்கு நிரந்தரமா விடுதலை வாங்கி தர என்னால முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாது. உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்துட்டு என் பொண்ண சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். ஆல்பர்ட், சேர் எல்லாம் ரெடியா? சீனு நீட்டு, நம்ம பேட்டை ஜனங்க 10,000 பேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. சீனு சீனு சீனு, என்னடா திடீர்னு 2 பேர் வந்து காயத்ரியை நம்ம மாப்பிளையும் அந்த பழைய ஒர்க் ஷாப் பக்கமா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. சீனு ஊரை கூட்டி சோத்த போட்டு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணிருப்பான் சித்தப்பா. என்ன உள்ள தள்ளி போட்டு எவனா ஒரு ஓடு காலி கழுத சொன்னான்னு இந்த ஒழுக்கமான பிள்ளை கூட ஓடி போலான்னு பாத்தியாக்கு. டேய், நீ ஏண்டா நிறுத்திட்ட? அடரா காயத்ரி விட்டுடுங்க. இந்த புள்ள உனக்கு 1 வருஷமா தெரியுமா? ஆனா எனக்கு இந்த பொண்ண சின்ன வயசுல இருந்தே தெரியும். இந்த பொண்ணுக்காக நானும் என் மகனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன்டா கழுதைக்கு போறானு பாத்துட்டு இருக்க? அடவள காயத்ரி ரொம்ப லவ்ங்களா? எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நீங்க வேற சந்திரசாக லவ் பண்ணி தொலைச்சு போட்டீங்க. ஆனா நீங்க லவ் பண்ணலாம் தம்பி, தப்பு இல்ல. நீ யாரு? அடுத்த வீட்டு புள்ள. ஒன்னு அடிப்பண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ கெஞ்சிலாம் கேட்க, நீ 16 பேத்து பெருவாள் வாழ வேண்டிய புள்ள. ஆனா அவ இருக்கால அல்பாயில போக வேண்டியவன். வேண்டாம் வேண்டாம், நானே குத்துறேன். அந்த புண்ணிய என்ன வந்து சேரட்டும். போய் சேருமா தாயே. அவன் உயிரோட வெளியே போக அவன் எங்க போனா புதைங்கடா. ஸ்டேஷனுக்கு போ.
நீங்க இருக்க கூடாது சீக்கிரம் போ இங்க அவங்க நிம்மதியா வாழ முடியாது ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்க போ 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 பொண்ணு மாப்பிள கல்யாணம் காப்பாத்து என்னடா இது போங்க பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி புறப்படுறது சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம் சுரேஷ் உள்ள சீக்கிரம் ஏறுங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன் முடியாம போச்சு நான் நினைக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் அப்பா என் அம்மாவுக்கு மாட்டி விட்டது இத காலில் மாட்டிக்கிட்டா தாலி கட்டினதுக்கு சமூகம் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க இத சுரேஷும் காலில் மாட்டி விடணும் அதை நான் பார்க்கணும் மாட்டி விடுங்க சுரேஷ் தண்டை நியாயமா என் பொண்டாட்டியோட காலில் இருக்க வேண்டியது என்னோட துரதிருஷ்டம் ஒண்ணு மட்டும்தான் அவன் காலுக்கு போட முடிஞ்சது இன்னொன்னு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை பிரிச்சிட்டாங்க இனிமே இது உனக்கு தான் சொந்தம் ஜீனு
மழையில் நனைய வேண்டாம், திண்ணையில வந்து பட்டுக்கலாம். நீங்க அம்மா சொல்லிச்சு. வாழ்க்கையில ஒண்ணு இழந்தவங்கனாலதான் இன்னொருத்தரோட இழப்ப புரிஞ்சுக்க முடியும். காதல் ஜெயிக்கிற போது வாழ்க்கையாகிறது, தோற்கிற போது காவியமாகிறது. சுற்றி வரும் உறவுகள் இவனுக்கு சிறுகதை, பிறர்க்காக வாழ்வதே இவனுக்கு தொடர்கதை.